ராணவ் வந்து டைரக்ட் நாமினேஷன்ல சௌந்தர்யா பேரை சொல்லிட்டான் அப்படின்ற காரணத்தினால சௌந்தர்யா வந்து இந்த வாரம் ஃபுல்லா உன்னை டார்கெட் பண்ணி அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு டே மக்கு பையா டே மக்கு பையான்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் முழுக்க யார் வந்து அதிகமா கூவிட்டே இருந்தாங்கன்னா சௌந்தர்யா. இந்த வாரமும் கன்ஃபார்மா ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன் தான் வெளியே போறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ரியா தான் வெளியே போகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் ரியாவுக்கு தான் அப்புறம் கண்ணீரே வராமல் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முக்கி முக்கி ஜாக்லின் அழுதுட்டு இருந்தாங்க. கண்ணீர் இல்லாமல் கண்ணீர் வந்து தீந்து போச்சு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்கள் ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆறாவது வாரத்துடைய ரிவ்யூ பண்ணுறதுக்காக வழக்கம் போல் விஎஸ்கே வந்திருக்காரு. ஸோ நம்ம ஜோன் மேட் சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான அன்சீன் அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம கூட நிறைய லைவ் அப்டேட்ஸ்லாம் கொடுக்கறதுக்காகவும், இந்த வீக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும், மெயினாக வீக்கெண்ட் எபிசோடில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து யார் எலிமினேட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, அண்ட் லாஸ்ட் வீக் கூட இந்த வீக்கில் எந்தெந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் நல்லா க்ரோத் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரியில் லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆறு பேர் உள்ளே வந்தாங்க. ஸோ அதுலேருந்து ரெண்டு பேர் ரொம்ப ஒஸ்ட், தி ஒஸ்ட்னு சொல்லி செலக்ட் ஆனாங்க. அது யாருன்னா ராணவ் அண்ட் இல்லை கடைசிக்கு வார்த்தை வர மாட்டேது. இல்லைங்க, அங்கே டாஸ்க்லாம் படிக்கும் போது போய் பக்கத்தில் போய் மைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் சொல்ல அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இறங்கிட்டீங்க. சரி, ஸோ ராணவன் வர்ஷினி இவங்ககிட்ட தான் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரில் வந்ததுலேயே ரொம்ப ஒஸ்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக்கெண்டில் போட்டு அடி அடின்னு அடித்து நவுத்தி விட்டாங்க. அது கரெக்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா லாஸ்ட் வீக் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. பெருசாக அவங்க வந்து வெளியே காட்டிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வீக் எப்படி இருக்குது? இந்த வீக் வந்து பயங்கரமான ஒரு க்ரோத்துங்க. ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து ராணவத்துக்கு கேர்ள்ஸ் ரூம்ல போட்டாங்க போன வீக். அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸா கூட இருந்திருக்கலாம். மேபி ஆண்கள் டீம்ல இருந்தா நிறைய வந்து பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லயே தூக்கி அங்க போடுவோம் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரை வந்து போட்டு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க, கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அருண் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அந்த ஃபர்ஸ்ட் அடியை பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அடியா இருந்தது. அப்பயே ஒரு மாதிரி கதிகலங்கு போயிட்டாரு நம்ம ராணவ். எந்த அடி? பயங்கரமா கலாய்ச்சார்ல உள்ள இன்டர்வியூ எடுக்கிறது. வாங்கின ஃபர்ஸ்ட் அடி வந்து பயங்கரமான ஒரு அடியா இருந்தது. அப்பயே வந்து தலைவன் வந்து வேற மாதிரி ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் பேக் டு பேக் எல்லாருமே வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து எந்திரிச்சு வர்றதே டவுட் தான், அவள் தான் வெளில போயிட்டு வர அப்படிதான் நினைச்சோம். ஆனா இந்த வீக் வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் எல்லாம் வந்து வெளியில கொண்டு வந்துருச்சு. ஸோ அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா அவருக்கு வந்து பரிதாபமான ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா. அவரை வந்து எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணவும் பரிதாபமான ஒரு நிலைமைக்கு வந்து போனதுனால எல்லாருக்கும் அவருக்கு வந்து ராணவ பார்த்து யாரா அடி பண்ணிக்கலாம். பிக் பாஸ் ஃபார்மட் வந்து ராணவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது மொத்த வீடு சேர்ந்து ஒருத்தனை அடிச்சாங்க அப்படின்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பரிதாப ஓட்டு ஒன்று கிடைக்கும். இது பிக் பாஸோட இது கிடையாது, ஒட்டு மொத்த யூனிவர்ஸ்க்குமே இதுதான் வந்து ஒரு லா. ஆமா, நல்லவனோ கெட்டவனோ அவன் வந்து பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கான் அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இறங்க ஆரம்பிச்சிருவோம். பட் இந்த இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் ராணவ சைடில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் பெருசாக தெரியலடா நீ வந்ததே வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு மிதிச்சு கீழே இறக்குனதுக்கப்புறமா இந்த வீக் வந்து நான் ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும், நான் வெளியே காட்டணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் வந்து ஷைன் ஆகணும் அப்படிங்கும் போது அந்த பையன் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். ப்ளஸ் அவனுக்கு அவன் கொடுத்த அந்த கேரக்டர்லையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாதுங்கிற மாதிரி அவரே நினச்சிக்கிட்டு ஒரு லூஸ் தரமாக மக்கு மக்கு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், தனியாக சுற்றுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது என்ன எல்லாத்துலையுமே அவன் ரூல் பிரேக் பண்ணலாம். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவனுக்கு இல்லை அப்படின்றதால தனியாக பெர்ஃபார்ம் பண்ணவும் எல்லாரும் என்ன பார்த்தாங்க, ஏன்னா இவன் மட்டும் நான் சிங்காக போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் கூப்பிட்டு சொன்னால் பரவாயில்ல, மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சௌந்தர்யா, சௌந்தர்யா வந்து லாஸ்ட் வீக்கில் ராணவ வந்து பயங்கரமாக போட்டு மட்டம் தட்டிருப்பாங்க, வந்ததே வேஸ்ட்டு சார், அது சார், அது சார். ஆனால் ராணவ் வந்து டைரக்ட் நாமினேஷனில் சௌந்தர்யா பேரை சொல்லிட்டான் அப்படின்ற காரணத்தினால சௌந்தர்யா வந்து இந்த வாரம் ஃபுல்லாக உன்னை டார்கெட் பண்ணி அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் டாஸ்க்லையுமே மக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், பட் ஆனால் டே மக்கு பையா டே மக்கு பையான்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் அந்த டாஸ்க் முழுக்க யார் வந்து அதிகமாக கூவிட்டே இருந்தாங்கன்னா சௌந்தர்யா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்துட்டு இந்த பிரச்சனை இல்லை, சௌந்தர்யா சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு ஆச்சா பூச்சா ஆச்சா பூச்சான்னு சொல்லி கத்துனாங்க. அன்சிதாவும் ராணவுக்கு தான் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமும் யூஸ் பண்ணி சௌந்தர்யா வந்து கத்தி ட்ரிகர் பண்ணி இந்த இடத்துல சௌந்தர்யாவுடைய சுயரூபம் வெளியே வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ராணாவே ரிவீல் பண்ணாப்புல ஒரு டாஸ்க்ல. பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான், இவ்வளவு நாள் இன்னொரு மாதிரி நடந்துட்டு இப்போ உங்களுடைய விஷயம் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, அதையுமே அழகா சொன்னாப்புல. ஸோ சௌந்தர்யாவுடைய ஃபேஸ் இந்த இதில் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த வீக் வந்து கொஞ்சம் சௌந்தர்யாவுக்கு டவுன் தான்.
ஸ்டார்டிங்கில் வந்து எதுக்கு கிளாப் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி பிஆர் டீமாக இருக்கும், அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த டைம்லலாம் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாருமே கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சோம். பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது, ஓகேடா ரைட்டரா, ஓகே ஃபன்னானோ இருக்காரு, க்யூட்டி போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே நான் ரசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க சொல்லுங்களேன். ஆனால் இந்த ஒரு ஒன்றரை வாரமாக இந்த ஒன் வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் தான், ஃபுல்லாக மைனஸ் 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 தான். இந்த ஃப்ரீ இந்த சீக்ரெட் டாஸ்க் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கத்துனாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அவனோட ரியல் கேரக்டர் மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அந்த கேரக்டர் விட்டு வெளியே போய் பர்சனலாக இறங்கிட்டாங்க, அப்படிதான் இருந்தது. ஸோ சௌந்தர்யா கொஞ்சம் டவுன் டவுனு தான். அண்ட் ராணாவோட ஓட்டிங் வந்து கீழே கடந்துச்சு இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அப்படியே சரன் ஏறி இப்போ சௌந்தர்யாவுக்கு அடுத்த இடத்துல வந்து நம்ம ராணுவுக்கு இருக்கு. அது வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஓட்டு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ராணுவுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிடையாது, ராணுவுக்குன்னு ஒரு பிஆர் டீம் வெளியே வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி ஒர்க் பண்ணாலுமே இவ்வளோ தூரம் ஒரு சப்போர்ட் வந்துருக்கு, நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்க முடியுது. எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் நமக்கு ராணுவுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் ராணுவ எஞ்சி நிற்கும் போது ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு கிளாப் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரியான ஒரு கிளாப்பை தாண்டா நம்ம வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல எதிர்பார்க்கிறோம். அதாவது வீக் டேஸ்ல அவன் ஏதாச்சும் ஒன்று சூப்பரா பண்ணிருக்கணும், அப்படி பண்ணதுக்காக வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும்டா, சூப்பரா இருக்கும்டா. ஆனா எதுவுமே பண்ணாம சும்மா இந்த சவுண்ட் எஃபெக்ட போட்டு போட்டு கேமாத்துறீங்க பாத்தீங்கன்னா அதான்டா எங்களுக்கு பாக்குறதுக்கு கடுப்பா. தான் சொல்றீங்க சௌந்தர்யா தான் சொல்றீங்க, எதுவுமே பண்ணலீங்க, கொடுக்கூடிய ரியாக்ஷன் என்ன, பார்க்கக்கூடிய பார்வை என்ன, லாஸ்ட் வீக் ஃபுல்லாக விஜய் சேதுபட்டு அதை தான் கம்ப்ளைண்டாக எடுத்து வச்சாங்க. சும்மா ரியாக்ஷன் கொடுத்து ரியாக்ஷன் கொடுத்து ப்ரொவோக் பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. ஓகே நம்ம ரியாக்ஷனில் தான் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம், இன்னும் காட்டுவோம், ரூம் வைப்பாங்க, கேமராவில் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி ரயன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க லைவில் பார்க்கும்போது, ஏய் ரியாக்ஷன் எனக்கு வருதுடா, அதுதான் எனக்கு ரியாக்ஷன் வரும், அதுக்கு வேணாம் வேணாம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரயனே சொல்கிறான். உனக்கு வருது அது உன்னோட இயல்பு, அது தப்பு சொல்லல, ஆனால் அதை பார்க்கும்போது எங்களுக்கு கேண்டா இருக்கு அப்படிங்கிறது ரயன் ஓப்பனாகவே சொல்லி விட்டாப்ல. ஸோ இந்த வீக்காச்சு சௌந்தர்யாக்கு நாலு கேள்வி நறுக்குன்னு விஜய் சேதுபதி கேட்பாரா இல்லை லாஸ்ட் வீக் மாதிரியே நழுப்பிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ராணுவுக்கு எந்த மாதிரியான விஷயத்த சொல்ல போறாப்புல அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் தான் இருக்கு. பட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வீக்கெண்ட் எப்படி சொல்ல நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்த வர்ஷினி, ஸோ லாஸ்ட் வீக் வர்ஷினியுமே வந்து ரொம்ப டவுனாக இருந்தாங்க. பட் இந்த வாட்டி பிரின்சிபல் கேரக்டர் கொடுக்கும்போது நானே யோசிச்சேன், என்னடா கொண்டு போய் வர்ஷினி கையில் பிரின்சிபல் கேரக்டர் கொடுத்து வச்சிருக்கீங்கடா, இந்த இந்த டாஸ்கே சொதப்பில்லான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கும் போது அதுக்கு 100% ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 40% ஆச்சு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100% எஃபோர்ட்டை போட்டு அந்த 40% கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த வார்த்தைகள் விடுறது அது எல்லாமே அவங்களோட பிஹேவியர் இருந்துச்சு, அந்த பிஹேவியர் அடிக்கடி வெட்டி பார்த்துச்சு தான், அது எல்லாருக்குமே வெட்டி பார்த்துச்சு. தீபக்கு, ஜாக்லின், யா தர்ஷிகா யாரையுமே குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எல்லாருமே அவங்களோட இயல்பு அப்பப்போ வெளியே வரதான் செஞ்சிச்சு. அதில் தர்ஷினியோட இயல்பு என்னன்னா நிறைய வார்த்தைகளை வந்து வெளியே விடுறது, அந்த இயல்பும் வெளியே வந்துச்சு. ஆனாலும் நிறைய இடத்துல சொதப்புனாங்க, அதெல்லாம் இல்லை இல்லை வர்ஷினி நிறைய இடத்துல சொதப்புனாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஒரு 40% ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே தான், 40 நான் சொல்ல மாட்டேன், 20 அப்போ லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமாச்சு பேசியிருக்காங்க. அதுவும் எப்போ எங்கே நல்லா தெரிஞ்சாங்க அப்படின்னா பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபலும் நல்ல வந்து கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்காங்க. திருப்பி ஒன்று சேரத்துக்கு பிளானிங் ட்ரையிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அருண் வந்து ஒரு சில விஷயம் நான் வந்து ட்ரை பண்ணுறாரு இல்லையா, ஸோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷை அந்த ஃபேஸில் வந்து வெக்கங்கள் வர்றது, அது ரொமான்டிக் ஒரு ஃபீல் வந்துடும் இல்லையா. அந்த காதல் இந்த மனுஷன் முழுக்க முழுக்க ரொமான்டிக்லையும் ரியாக்ஷன்லையும் க்யூட்லையும் தான் உள்றாரு நினைக்கிறேன். இல்லைங்க அதில் தான் வந்து கொஞ்சம் ஸ்கோரிங்கே பண்ணா மாதிரி இருந்தது. ஏன்னா அருண் வந்து போய் அப்ரோச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த சீனை என்ன ஆயிடுது, கொஞ்சம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிருது. ஸோ இண்டிவிஜுவலிட்டியாக பார்த்தோம்னா வர்ஷினி சைடில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. பிரின்சிபலா இருந்து ஒரு சில விஷயம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது அவங்களால பண்ண முடியல. அருண் வந்து நிறைய சப்போர்ட்டா வந்து கூட நின்று எல்லா இடத்துலயுமே வந்து கூட நின்று சப்போர்ட்டா இருந்தாரு அருண். அருண் இல்லை அப்படின்னா வர்ஷினியோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ ஹெல்ப் தேவைப்படுதோ அங்கே போய் வைஸ் பிரின்சிபலா அது அந்த கேரக்டர் நல்லா பண்ணாரு. சூரியவம்சம் படத்தில் வந்து சரத்குமார் வந்து சொல்றான், அப்பாவுக்கு அப்பாவாச்சு பிள்ளைக்கு பிள்ளையாச்சு மருமன் மருமன் அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும், காலில் விழுறது தேவையான வந்து காலில் விழுவாங்க, காலில் விழுவது பார்த்தேன் பார்த்தேன், மாமனாருக்கு மருமலாக இருந்ததையும் பார்த்தேன் அப்படின்னாங்களே. அந்த மாதிரி இங்கே வந்து வைஸ் பிரின்சிபலாகவும் இருந்தார், கேப்டனாகவும் இருந்தார், கரெக்ட் பண்ணக்கூடிய விதத்துலேயும் வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்டாவும் அங்க வந்து கொடுத்த கேரக்டராவே மாறிட்டாப்லன்னு சொல்றீங்க அருண் பிரசாத். உள்ள ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பண்ணதுலயே வந்து பாத்தீங்கன்னா அருண் தான் வந்து மேக்சிமம் ஒரு 80-85% வந்து பிரின்சிபலாவே உள்ள இருந்தாரு, பிரின்சிபலாவே உள்ள இருந்தாரு. மத்தவங்க எல்லாருமே வந்து 50-50 தான். அது அவருக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய இயல்பே வந்து எல்லாத்தையும் போயிட்டு தலையெதுவா இருப்பல, அதுல ஒரு அவருக்கு அந்த கேரக்டர்லயே உள்ள வந்துச்சு.
வைஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறவரு எல்லா டிசிஷன்லயும் மூக்க நுழைப்பாருங்கிறது வந்தது வந்து அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆயிடுச்சு. பிளஸ் அவர் கேப்டன் வேற இந்த வீக். ஸோ வந்து ரெண்டும் அவர் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆயிட்டதுனால யாரு எங்க எது பேசினாலும் அதுக்குள்ள போய் அருண் பிரசாத் பேசலாம். ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோல்ல அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டது வந்து ஒரு பிளஸ்ஸா இருந்த மாதிரி நான் பார்த்தேன். பட் எனக்குமே ஸ்டாஃப் சைட்ல தி பெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா நான் அருண் பிரசாதை சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த அந்த டாஸ்க் முழுக்கவே. ஆமா, அந்த டாஸ்க் முழுக்கவே அந்த இதாக இருந்தப்பல பிளஸ் கேப்டன்சியும் உள்ள அப்பப்போ காமிச்சுக்கிட்டாப்ல கொஞ்சம் பொறுப்பா இருந்தார் மனுஷன். மஸ்ட் வீக்லாம் பொறுப்பா இருக்க மாட்டாது, கண்டதையும் வளரிட்டு இருப்பாப்ல. பட் இந்த வீக்ல கொஞ்சம் பொறுப்பா செயல்பட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. அருண் இந்த வீக்ல பார்த்தோன்னா ஃபைனலிஸ்ட் அந்த வின்னரோட பொசிஷனுக்கு வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. ஓ, டாப் 5ல வந்துட்டாரு. டாப் இல்ல, ஃபைனலுக்கேங்க. ஃபைனலுக்கே வந்துட்டாரா? முத்துக்கே ஒரு காம்படிஷன் கொடுக்குற ரேஞ்ச் ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த வீக்ல வந்து பொறுப்பா எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப அழகா சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுமோ பண்ணாரு, எங்கெல்லாம் கிண்டல் பண்ணுமோ பண்ணாரு, பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபலா எப்படி இருக்கணுமோ பண்ணாரு, பிரின்சிபலை எப்படி கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ட்ரையிங் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு கேப்டனா வந்து சீக்கிரம் டஸ்க்ல பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருந்தது, அது எல்லாரையுமே போய் சால்வ் பண்றதுக்கு பயங்கரமான ஒரு ட்ரை வந்து பண்ணாரு. ராணவெல்லாம் உட்கார வச்சு காம் டவுன் காம் ரிலாக்ஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து அருணை பார்க்கறதுக்கு பரிதாபமும் வந்தது, காமெடியாவும் இருந்தது. ஓவராலா இந்த வீக் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அருணோட க்ரோத், ஆமா, கிராஃப் வந்து மேல போயிடுச்சு. ராணோ எந்த அளவுக்கு ஒரு பீக் போயிருக்காரோ அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து மேல போயிருக்காரு. இந்த வீக் வந்து அருண் பிரசாத் ஒரு கண்டஸ்டன்டா மட்டும் இல்லாம கேப்டனாவும் வந்திருக்காரு. சோ லாஸ்ட் வீக் சத்யாவுடைய கேப்டன்சி தி வர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா சத்யாவுடைய கேப்டன்சி எடுத்து காமிச்சிடலான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. சோ இந்த வாரம் இவரோட கேப்டன்சி, நம்ம அருண் பிரசாதோட கேப்டன்சி, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் ஃபுல் டே பண்ற மாதிரி இருந்துச்சு, அது ஓரளவுக்கு அப்படி ஹேண்டில் பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறமா டாஸ்க் ஆரம்பிச்சதுனால டாஸ்க்லயே போயிடுச்சு. இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு குழப்பம் ஒன்று வந்துச்சு. அதாவது பாய்ஸ் டீம்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, கிச்சனுக்குள்ள வந்து சமைக்கிறாங்க இல்லையா, அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்குமே வெளியே இருக்கிற கேர்ள்ஸுமே வந்து அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அருண் பிரசாத் என்ன சொன்னாப்லன்னா, அது சான்ஸே கிடையாது, எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை அப்படிங்கும் போது, எப்படி கேர்ள்ஸ் டீம்ல வழக்கமா ஒரு டிஸ்கஷன் போகும் இல்லையா, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு பாய்ஸ் டீம்ல போச்சு. நானே ஷாக் ஆகிட்டே, என்னடா முடிவில் இருக்கீங்க. அதுல விஷாலன் முத்துக்குமரன் பேசுனது ரொம்ப ஒஸ்டா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. விஷால் ரிப்பீட்டடா அது வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காப்ல. அதாவது ஒரு கேப்டன்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, நீங்க எல்லாரும் பேசி ஒன்று சொல்லுங்க, இல்ல ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு போங்க, முடிஞ்சா ரைட்டு, நான் கேர்ள்ஸோட ஒப்பீனியன் நான் கேட்டுக்கிறேன், ரெண்டு ஒப்பீனியனையும் நான் கேட்டுக்கிட்டு நான் ஒரு முடிவு எடுப்பேன், இப்படி தான் கேப்டன் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அருண் பிரசாத் வந்து கேக்குறாரு 6-7 ரவுண்டு போச்சுங்க. ஜெஃப்ரி சொல்றான் அடிக்கடி, ஐயோ இப்பதான் அருணை பத்தி புகழ்ந்து பேசினேன், இனி வேற லைவ் நான் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டேன், இப்படி மாட்டீங்கன்னு. ஆமா, இன்னைக்கு ஜெஃப்ரி சொல்றான் ஓப்பனா, கேர்ள்ஸ் டீம் டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து முடிவு போடுங்க அப்படின்றான். அப்புறமா சொல்றான் திரும்ப ஜெஃப்ரி, நம்மளோட மைண்ட் வாய்ஸ் அப்ல ஜெஃப்ரி உள்ள இருந்து பேசிட்டு இருக்கான், இங்க பாருங்க அருண் சார் திரும்ப திரும்ப நீங்க ஒப்பீனியன் சொல்ற ஒப்பீனியன் சொல்றேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போகும், உங்களோட முடிவை சொல்லுங்க, எத்தனை வாட்டி ஒப்பீனியனே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சத்யா லாஸ்ட் டைம் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி பாய்ஸ் டீம் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கிறாரு கேட்டு கடைசியில் ஆனா என்னன்னா நல்ல முடிவு எடுத்தாப்ல. அந்த ஒரு விஷயத்துல ஒரு இதா இருந்துச்சு, என்னன்னா கடைசி வரைக்கும் அதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், தலைவங்க தலைவங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல முடிவை எடுத்தாப்ல. அதுல கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தா போனதுனால ஆர்ஜி ஆனந்த் என்ன சொன்னாங்கன்னா, நான் கட் பண்ண போறேன், 2 நாளைக்கு போலல்ல, 2 மணி நேரத்துக்கு மேல போச்சு. 2 மணி நேரம்னா ஓகே சத்யா, 2 நாளைக்கு 2 நாளைக்கு 2 மணி நேரம் ஓகே தான். ஆமா, ஏன்னா அந்த டைம் என்ன டைம் ஆயிடுச்சுன்னா பெண்கள் சமைக்க வேண்டிய டைம், அந்த 2 மணி நேரம் சமைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதுக்கு நீ ரிசல்ட் சொன்னாதான் நாங்க போய் சமைப்போம், ஏன்னா சமைக்க போயிட்டா வெளியே எல்லாரும் இப்படி இடுப்புல கை வச்சு நிக்கணும்ன்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாரு, முத்துக்குமரன் எல்லாரையும் வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் யார் கலாச்சா? முத்துக்குமரனையும் சௌந்தர்யா, ரயான், ரியா எல்லாருமே வந்து அவங்க எப்படிலாம் பேசுவாங்களோ அதே மாதிரி வந்து பேசி காமிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே விஷாலும் ஜெஃப்ரிங்களா, விஷால் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இமிடேட் பண்ணி காட்டுறாங்க, பண்ணி காமிச்சாங்க. கூட வந்து சத்யா, ராணவ், அன்ஷிதா. ஃபன்னாவா இல்ல கொஞ்சம் சீரியஸாவா? ஃபன்னா காமெடியா பண்றாங்க, ஆனா அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இரிட்டேட் பண்ற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு, ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. முத்துக்குமரனே அங்கதான் இருக்காரு. முத்துக்குமரன் வந்து இந்த டாஸ்க் எல்லாம் வந்து எப்படி மோட்டிவேஷன் பண்ணுவாரு, முடிய முடியும் கமான் கமான் ஜெஃப்ரி பண்ணு பண்ணு பண்ணு, நான் பண்றேன் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன்,
அதே மாதிரி வந்து இவங்க பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க. அது வந்து முத்துக்குமரன் வாய்ஸ்லயே வந்து பண்ற மாதிரி பண்ணாங்க. அது வந்து முத்துக்குமரனுக்கே வந்து பிடிக்கல. ஃபேஸ்லயே வந்து ஒரு செல்ஃபி இல்ல, டல்லா இருந்தாரு போனாரு வந்தாரு. இதுல வேற கொரியன் பேக்கரி வந்துட்டான்டா அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை வர சொல்லிட்டாங்க. யாரு அது? முத்துக்குமரன். ஏன் அவர் கொரியன் மாதிரி ஏதோ அந்த அந்த அவர் ஆஸ்திரேலியன் மேல கொண்டு போகும் இல்லையா, கொரியன்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க போல. அது ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதுவும் அந்த கெட்டப் அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. ஸோ உள்ள வரும்போது கொரியன் பேக்கரி வந்துட்டாண்டா அப்படின்றாங்க. உள்ளே வரான், உள்ள முத்துக்குமரன் வந்தோடனே வந்து முத்துக்குமரன் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி விஷால் வந்து பண்ணி காமிச்சார். எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சாங்க. அது முத்துக்குமரனுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. படு போனாரு, போய் படுத்தாரு. நெக்ஸ்ட் சௌந்தர்யா வந்து அதே மாதிரி வந்து பேசாரு. சௌந்தர்யா என்ன மாதிரியான வாய்ஸ்ல பேசுறாங்களோ பாட்டு பாடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பூக்களுமே அதே மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து பண்ணாமிச்சு. சின்ன வயசுல வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை தெரியும், தெரிஞ்சு வந்து அந்த ஒரு வாய்ஸ் வந்து பேசி பண்ணி அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தது. சாச்சன வர பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சாச்சன பக்கத்துல தான் இவங்க பேசுறதுல அவங்களுக்கு கேட்டிருக்கு, கேட்டாங்க, எட்டி பாக்குறாங்க, அவங்களுக்கு கேக்குது. அங்க இருந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி, இந்த வார்த்தையை போடு, இந்த வார்த்தையை போடு அப்படின்னு ஜெஃப்ரி வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லி, அதாவது சௌந்தர்யாவுக்கும் சாச்சனாவுக்கும் போயிருக்கும் ஒரு ஆர்குமெண்ட். அதுல வந்து சௌந்தர்யா வந்து என்ன வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்களோ அந்த வார்த்தையை வந்து சாச்சனா அங்க வந்து சொல்றாங்க. அதை வந்து ஜெஃப்ரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சௌந்தர்யா பேசுற மாதிரியே பண்ணி காமிக்கிறாரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஃபன் ஆயிடுச்சு. நானும் அங்கே வரேன்னு சொல்லிட்டு சாச்சனும் இங்கே வந்தாங்க. வந்து அப்போ வந்து சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் டான்ஸ் மாதிரியே ஆடிட்டு உள்ள வரணும், உள்ள ரூம்குள்ள வந்துட்டாங்க. அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால வந்து அவங்களை வச்சு பயங்கரமா வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து பாசிட்டிவ் வேலை இல்லை, பாசிட்டிவ் வேலை இல்லை கிடையாது. ஓகே. அண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் இந்த சீசன்ல வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க, பட் ஒரு சண்டை சச்சரவே வரமாட்டுது அப்படின்னு. பட் இந்த டாஸ்க் மூலியமா நிறைய சண்டை சச்சரவுகள் இந்த வாரம் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. சௌந்தர்யாக்கும் சாச்சனாக்கும் ஆகல, ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா தீபக்குக்கும் நம்ம சிவகுமார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அண்ட் விஷாலுக்கும் முத்துக்குமரனுக்குமே ஒரு சின்ன ஒரு வார் இருக்கு. விஷால் சைடுல வந்து முத்துக்குமரன் ஒரு மர்மம் இருக்கு. 3 வீக்ஸாவே அது போயிட்டு தான் இருக்கு. ஆமா, அது முத்துக்குமரன் பெருசா வெளிக்காட்டுறது கிடையாது, பட் விஷால் சைடுல அது பயங்கரமா வெளிப்படுது. எந்த இடத்துல இருந்தாலும் நைஸா ஊசி குத்துறது வந்து முத்துக்குமரனை குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தீபக்குக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்பதான் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் குறிப்பா இந்த ஸ்கூல் டாஸ்க் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, எல்லாரையும் ஒன்னா விட்டா எவ்வளவு சண்டை வருது, எவ்வளவு அழகா இருக்கு. ஏன்டா இதெல்லாம் இதெல்லாம் கண்டென்ட்ரா, இதாண்டா கண்டென்ட், இதாண்டா சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி இதுக்கு அப்புறம் வீக்லி டாஸ்க்ல எல்லாரையும் ஒன்னாக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலமா நிறைய சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நாமினேஷன் எவிக்ஷன் போயிடலாம். ஸோ எவிக்ஷன்ல இந்த வாரம் கேர்ள்ஸ் சைட்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க, பாய்ஸ் சைட்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் லீஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க தான் இருக்காங்க, ரியா, மஞ்சரி, வர்ஷினி. ஸோ இந்த மூணு பேர், அதுக்கப்புறம் சாச்சனா. இந்த சாச்சனா அப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து தாக்கிக்க முடியல. ஏன்னா எப்பயோ அடிச்சு துரத்த வேண்டிய பிள்ளைடா, அது இன்னும் கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் லாஸ்ட் சின்ன குயிலுங்க வீட்டில். ஆமா, இந்த வீட்டோட சின்ன குயில் அவங்க டக்குன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாக்குறது எப்படி இந்த மனுஷன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, கடைசியில பொண்ணுங்களை மட்டும் வச்சு ஒரு ஷோ நடத்துக்கடா, நான் பாக்குறேன்டா அப்படின்னு. வீட்டுல யாராச்சும் இரிட்டேஷன் பண்றதுக்கு யாராச்சும் கண்டிப்பா இருக்கணும், இருக்கணும். அவங்களாலேயே ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கு தானே ஜாக்லின் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு ஜாக்லின் வந்து எல்லாத்துலயும் போய் பேசிட்டே இருப்பாங்க. இரிட்டேஷன்ல வந்து அவங்க எப்படி வந்து ஜாக்லின் ஒண்ணு சொன்னாங்க, இந்த மேல் ஈகோ பிடிச்ச ஆட்கள் இந்த ஆணாதிக்கம் பத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி அவங்க யாரை குறிப்பிட்டு சொல்லிருப்பாங்க, அவங்களுக்கு யார் யாரு கூட எல்லாம் வந்து பிரச்சனை ஆச்சோ அவங்க எல்லாருமே மேல். உங்களுக்கு யாரு கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. தீபக் கூட வந்து லாஸ்டா ரீசெண்டா வந்து நடந்தது. சோ மேபி தீபக் வச்சு மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் யாரு கூட ஆச்சு. இதுல ஷாக்கிங் என்னன்னா, இந்த ஜாக்லினுக்கு தீபக்குக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. அதனால ஜாக்லின் வந்து தெரியுது, பச்சையா தெரியுது, தீபக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு. பட் அங்க இருந்த மத்த கேர்ள்ஸுமே ஆமா, அதுலயும் பவித்ரா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த ஆள் இல்ல, எதிர்பார்க்காத ஆள் தான் வந்து அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாருன்னு சொல்லாம எல்லாருக்குள்ளயும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, அப்ப யாரோ ஒரு சில பேர் ஆணாதிக்கத்தோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இல்ல டாஸ்க் வைஸ் வரும்போது ஆண் பெண் தான் பிரிச்சே வச்சிருக்காங்க அப்படின்றப்போ, ஆண்கள் எது பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா அது ஈகோல பண்றாங்கப்பா அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டாஸ்கே வந்து அப்படிதான் இருக்கு, இந்த தீமே அப்படிதான் இருக்கு இல்லையா, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு. ஓகே, அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வரதா செய்யும். அது வந்து ஈகோவா எடுத்துக்கணுமா, இல்ல டாஸ்கா எடுத்துக்கணுமா, இல்ல நேச்சுரலா எடுத்துக்கணுமான்றது அவங்க கையில தான் இருக்கு. அது வந்து
இது வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணப்படுமா? ஆமா, மேபி விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கூட கொடுக்கலாம். ஈகோ யாரு, ஈகோ வந்து நீங்க யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரியலா வந்து யார் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி ரெண்டு டேக் வைக்கலாம். யாரெல்லாம் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லலாம். அப்புறம் கண்ணீரே வராம ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முக்கி முக்கி ஜாக்லின் அழுதுட்டு இருந்தாங்க. கண்ணீர் இல்லாமலாங்க, கண்ணீர் வந்து தீந்து போச்சு, தீந்து போச்சு. இப்படி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால என்ன கண்ணீர் மட்டும் வரல, வத்தி போச்சு. அது வந்து ஆனா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். அது வந்து நடிக்கிறாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து உடஞ்சு அழுகுறாங்களான்னு நம்ம சொல்ல முடியல, கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கானா, அது பரட்டி ஆகணும். அவுட் ஆஃப் 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு? 5 5 தாங்க, 5 5 அந்த ஒன் டே கண்டென்ட் ஃபுல்லா அவங்கள தான் ஓடிச்சு. ஆமா, இல்ல எனக்கு என்ன காமெடியா இருந்துச்சுன்னா, வைஸ் பிரின்சிபால் கூப்பிட்டு கண்டிக்கிறாப்புல, யாரு லவ் லெட்டர் லவ் எழுதுறத நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, பிட்டி வார்த்தையர் வந்து கொடுப்பாங்க. அம்மா நீ எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கியா இல்லையா, இதெல்லாம் பிஹேவியரல் இஷ்யூல வந்துருச்சு. இப்ப பிடி சார் ஒரு ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஒரு தப்பான இது பண்றாங்களோ, லவ் லெட்டர் கொடுக்காங்கறத கை கணமா புடிச்சிட்டாருன்னு வைங்களேன், அவர் வந்து பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல முட்டி போடுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. இது மேனேஜ்மெண்ட்டுக்கே வந்துருச்சு பிரச்சனை. மேனேஜ்மெண்ட்ல பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நிப்பாட்டுங்க பிடி சார் வரட்டும்னு சொல்லி சொன்னா. அது ஜாக்லின் என்ன ஒரு மைண்ட் செட்ல சொன்னாங்கன்றது அழுதுட்டு இருக்கும் போது எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்க என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வந்து ஜெஃப்ரி வந்து அவனுக்கு பெருசா ஸ்கோர் பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பே கிடைக்கல. சரி, ஏன்னா பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு. ஜெஃப்ரியோட கேம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த கார்டன் ஏரியால தான் இருக்கு. ரெண்டு நாள் ஃபுல்லா மழைன்றதுனால பெருசா எந்த ஒரு டாஸ்க்குமே ஜெஃப்ரியால அங்க வந்து பிளே பண்ண முடியல. இன்டோர்ல வச்சிருக்கலாம்ல ஒரு பிடி சார் இல்ல, அவருக்கு கொடுத்த ஏரியாவே கார்டன் ஏரியா தான். வரல எடுத்துட்டாங்க அப்படியே. அது கொஞ்ச நேரம் கழிச்சு கலை நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துறாங்க, அதுல பிடி சார் வந்து தமிழ் டீச்சருக்கு லவ் சாங் பண்ணிட்டு இருக்காரு. யாரு முன்னாடி? ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. அதை உட்காந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க மாரல் டீச்சர். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லவ்வை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னா அது முழுசாவே என்கரேஜ் பண்ணக்கூடாது. இங்க பிடி சார் பாட்டு பாடுறாரு, தனியா அவருக்குன்னு ஒரு லவ் சாங் பாட்டு போறாருன்னு தமிழ் டீச்சருக்காக பாட்டு போறாரு. தமிழ் டீச்சரையும் கூட்டு நிப்பாட்டு வச்சு பாடிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரிக்கு கொடுத்த கேரக்டர் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு லவ் வந்து காதல் சூப்பாயின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆமா, அதாவது யார பார்த்தாலும் சோல்மேட்னு ஏங்கக்கூடிய சூப்பாய் அப்புறம் தானே தவிர்த்து இது தமிழ் டீச்சர் மாதிரி இருப்பாங்க. இல்ல இல்ல, அது பண்ணது கூட ஓகே, ஆனா ஒரு மாரல் டீச்சரை அங்கேயும் கண்டிச்சிருக்கணும்ன்ற நானு. ஏன்னா உங்க மாரல் தான் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி பாயிண்டே எடுத்துட்டு வந்துடக்கூடாது ஜாக்லின். ஆக்சுவலா பாயிண்டே வந்து ஏன்னா கொடுத்த டாஸ்கே அதுதானே. இவங்க ரெண்டு பேரும் நீங்க எப்படி உட்காந்து லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபலையும் வைஸ் பிரின்சிபலையும் வந்து ஜாக்லின் வந்து மென்ஷன் பண்றாங்க. அவங்க கொடுத்தது கேரக்டரே அதானே. அது கேள்வி கேட்கலாம். அவங்க கேள்வி கேட்டது என்னன்னா, வர்ஷினி வந்து எப்படின்னா ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து உட்காரவே கூடாதுன்னு போட்டு வர்ஷினி ஓகே, ஜாக்லின் ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. லைவ்ல பாக்கும்போது அந்த பாயிண்ட் மெயின் பாயிண்ட் ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, அருண் கிட்டயும் வருஷன் கிட்டயும் வந்து சொல்லுவாங்க. அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குல்ல, அப்போ வந்து சொல்லுவாங்க நீங்க எப்படி லவ் பண்ணுவீங்க ரெண்டு பேரும், அதனால ஸ்கூலா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வைப்பாங்க. கொடுத்த பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கே தானே, ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிருக்கீங்க திருப்பி ஒன்னும் சேர்த்து ட்ரை பண்றீங்கிற மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க லவ் பண்றது தப்பு இல்ல, தப்பு இல்ல. இந்த மாதிரி ஒரு பாயிண்டே அங்க வந்துருக்கூடாது. ஆமா, ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, இவ வர்ஷினிய என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம விஷாலியும் தர்சிகாவையும் ஒன்னா முன்னாடி உட்கார வச்சு ரவுண்ட் அடிக்க விட்டுருப்பாங்க. அப்ப பிடி சார் சொல்லுவாரு, தர்சிகாவை பின்னாடியே உட்கார சொல்லணும்னா வேணாம் முன்னாடியே உட்காரட்டும்னு சொல்லிட்டு வர்ஷினி சொல்லியிருப்பாங்க.
ஸோ அஸ் அ பிரின்சிபலாக அதை பண்ணக்கூடாதுல. என்ன பிரின்சிபலுக்கான கேரக்டர் என்னன்னா லவ் ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்றது, பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒன்னாவே கிளாஸ் ரூம்ல உட்காரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கேரக்டர், ரெண்டு பேரும் சவுண்ட் அடிக்க விடுறாங்கன்றது கொஞ்சம். அதுவும் அவங்க கம்பியில உட்காந்தா பரவாயில்ல, சீட்ல ஏறி உட்கார வெளிய போறாங்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். நீங்க இரிட்டேஷனாலாம் இல்லை, ரியா பண்றது வந்து ஒரு சில இடத்துல பார்க்கும்போது இரிட்டேஷனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சும்மா சும்மா அன்வான்டா பேசுற மாதிரி இருக்கு, தேவையில்லாம சும்மா கேமரா ரீல்ஸ்ல ஒருத்தர் வரு, நாம தான் நாம தான் எல்லாம் நாம தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டரா சுத்திக்கிட்டு இருக்கு. நாங்க தான் நான் ரிவியூ பண்ணிருக்கேன், நாம தான் எது சொன்னாலும் கரெக்டா பேசுவோம், பாயிண்டா பேசுவோம், நாம தான் அப்படிங்கிற மாதிரியே இந்த ரியாபுல ஓவர் கான்பிடன்ட்ல, அதாவது கான்பிடண்டா இருக்கலாம் பட் ஓவர் கான்பிடண்டா போயிட்டு எல்லா இடத்துலயும் நோய் 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 நோய்ன்ற போது கொஞ்சம் இரிட்டேட்டடான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற பேர்ல தான் வந்துட்டாங்க. இதுல என்னன்னா இப்ப இந்த வாரம் ரியா வெளியே போயிட்டாங்கன்னு வைங்களேன், ஆல்ரெடி ஃபேட்மன் ரவீந்தர் ரிவியூவர்ன்ற கேட்டகரியில உள்ள போனாப்புல ஃபர்ஸ்ட் வாரமே வெளியே அமைச்சு விட்டாங்க. இப்ப அதே ரிவியூவர் கேட்டகரியில ரெண்டாவதா போனது யாருன்னா நம்ம ரியா. போன வாரம் நாமினேஷன்ல வரக்கூடாது, எவிக்ஷன் ப்ராசஸ்ல கிடையாதுன்றாங்க ஒயில் கார்டு என்ட்ரிக்கு, அதனால வரல. இந்த வாரம் வந்திருக்காங்க, ஒருவேளை இந்த வாரமும் ரியா வெளியே போயிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த ரிவியூவர்ஸ் எல்லாம் உள்ள அமைச்சு விட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குலாம் வெளியே தான் வாய்க்கிலேயே பேசுவாங்க, கேமுக்குள்ள இறக்கி விட்டு அவங்க எல்லாம் லாய் கிடையாது அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு? இதை பிரேக் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, வெளியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது ஈவினிங் டு நைட்டுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம், யார் எவிக்டட் அப்படி இல்லனா சண்டே எர்லி மார்னிங் எதிர்பார்க்கலாம், எர்லி மார்னிங் எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம மேக்ஸிமம் கன்ஃபார்மா சொல்லிரலாம் அது ரியா தான் அப்படினு சொல்லிட்டு. ஓகே ரைட், இப்போ இது முடிஞ்சிச்சு, வீக்கெண்ட் எபிசோடோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு போயிரலாம். என்னெல்லாம் கேப்பாரு, எதை பத்தி பேசுவாரு, கண்டிப்பா வந்து ஸ்கூல் டாஸ்க பத்தி கண்டிப்பா பேசுவாரு. நம்ம இப்படி போயிரலாம், விஜய் சேதுபதி எதெல்லாம் பேசுவாருங்கிறதுக்கு போறதுக்கு பதிலா பாய்ஸ் டீமுக்கு என்னெல்லாம் எச்சரிப்பாரு, ஏன்னா கேர்ள்ஸ் டீம் பெருசா எதுவும் சொல்ல போறது கிடையாது. அதனால வெறும் விஜய் சேதுபதிக்கு பாய்ஸ் டீமுக்கு என்ன மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்க போகுது, யாரெல்லாம் போட்டு வெளுத்து வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு வேணா போயிடலாம் போல இருக்கு. ஏன்னா எல்லா வீக்கெண்ட் எபிசோடும் அப்படிதான் இருக்கு. ஆமா, தீபக்கு இந்த வாரம் கொஞ்சம் ரோஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். தீபக்கு சேதுபதி சொன்னாலும் அதிக மாட்டாருன்னு நினைக்கிறேன், ஒரு ஆடியோட அங்கேயும் வந்து பேசுவாரு. ஆமா, ஐ திங்க் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் இருக்கும், தெரிஞ்சு பண்ணிட்டு யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அண்ட் இந்த ஈகோ, மேல் ஈகோ கேர்ள்ஸுக்கு சப்போர்ட்டா
பாய்ஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதுல யார் யாரெல்லாம் வந்து வெஞ்சன்ஸ் வந்து கக்குனதுன்னு நினைக்கிறீங்க, இல்ல இந்த கேரக்டராகவே இவங்க இருந்தாங்க பேசினாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் கூட இந்த டாஸ்க்ல யார் பர்சனல் விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு. உண்மையிலேயே அரும்சத் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரா, ஆனா இந்த வாரம் அரும்சத்துக்கு ரோஸ்ட் பண்ணுவார் பாருங்க. என்ன பாருங்கல, அருண் பிரசாத்துக்கு விஜய் சேதுபதி கிட்ட இருந்து ஒரு ரோஸ்ட் இருக்கும். நீ எதுக்கு ஜாக்லின் கிட்ட அப்படி பேசுனீங்க, எதுக்கு பேச விடாம தடுக்கிறீங்க? ஏன்னா இவரே பேச விடாம தான் தடுத்துக்கிட்டு இருப்பாப்ல, எல்லா கண்டஸ்டன்ட் எந்திரிக்க உட்காருங்க பாதியில உட்காருங்கன்னு சொல்றது எல்லாம் பண்ணுவாப்ல. ஆனா அது வந்து அருண் பிரசாத் கிட்ட பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும். ராணவ் சேதுபதி சார் அதை கேட்டாருன்னா, அருண் வந்து எப்பவுமே அவருக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குல்ல, டக்குன்னு ஒரு பஞ்ச் ஏதாவது பண்ணுவார் அருண். விஜய் சேதுபதி சார் இதை கேட்டாருன்னா, சார் இதை நீங்களே கேட்கறீங்களே சார், அது மாதிரிலாம் பண்ண மாட்டாப்புல. விஜய் சேதுபதி பார்த்தாலே அப்படி மூணு ஆயிடுறாப்புலயே. அந்த மாதிரி ராணவுக்கு நம்ம பாசிட்டிவா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடத்துல ராணவுக்கே வந்து அகைன்ஸ்டா பேசி ஏன் அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உனி மட்டும் என் நான் சிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவரு கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் ராணவ அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படிலாம் இருக்காதுன்னு பேசணும், கடத்தா இதெல்லாம் ஆப்போசிட் ஆயிருந்ததுனால எதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு பேசிட்டு போயிடலான்ற மாதிரி தான் இருக்கு. சிவகுமாருக்கும் தீபக் நடந்த அந்த பிரச்சனை அதை பத்தி அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கும். அப்புறம் இந்த டாஸ்க்ல சொதப்புனதுக்கு தீபக் பயங்கரமா கோவப்பட்டாப்ல மேபி. அது ஏன்னா ஒருத்தர் பத்தின ஃபீட்பேக் கேட்கும்போது மேபி சிவகுமார் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அந்த டாஸ்க்கை சொதப்புனதுக்கு தீபக் பயங்கரமா கோவப்பட்டார், ரூடா பிஹேவ் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து தீபக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுத்தா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ஏன்னா அவரோட ரூட்னஸ் போக போக ரொம்ப அதிகரிச்சுட்டே போகும்போது ஆப்போனண்ட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அது முகம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கலாம். பார்க்குற நமக்கே கொஞ்சம் அப்படிதான் தெரியுது. மேபி அதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு 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 வார்னிங் ஒன்று கொடுக்கணுன்ற மாதிரி தோணுது. கண்டிப்பா கமல்ஹாசன் சாரா இருந்திருந்தாருன்னா ஸ்கூல் டாஸ்க் வச்சு செய்வாரு. அப்படின்னா இது ஸ்கூலா இல்ல இது பள்ளிக்கூடமா இல்ல காதல் கூடமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாரு. கரெக்ட், ஃபுல்லா லவ் லெட்டராதான் பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பா இதுனா ஸ்கூல்னா என்னது அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த அளவு ஸ்கூல வந்து வேற மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு வந்து மாத்திட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து ஒரு பொறாம வந்துருச்சு, ஐயோ நம்மளாம் இந்த ஜெனரேஷனை பிறந்துட கூடாதா, காதலோ பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸ்கூலா லவர்ஸ் பார்க்காடான்ற மாதிரி எல்லாம் வந்து லவ் லவ் ட்ராக் லவ் சண்டே லவ் 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 லவ். ஸ்கூல்னாலே படிப்பு தான், வாழ்க்கையில மேம்பட்டு வரலான்றதுதான் ஒரு அதுக்கான ஒரு மீனிங். ஆனா இங்க வந்து போனீங்கன்னா காதல் கன்ஃபார்ம்டா லவ் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த டாஸ்கை. ஸோ அதை கண்டிப்பா வந்து கமல்ஹாசன் சாரா இருந்தா கண்டிப்பா கேட்டு ஒரு கண்டிச்சு எக்ஸாம்பிளா இதை காமிச்சிருக்கணுமே தவிர, நீங்க வந்து எப்படி இருக்க கூடாதுன்றது ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிட்டீங்க தப்பு இது அப்படின்ற மாதிரி வார்னிங் கூட கொடுப்பாரு. ஆனா இவர் கொடுக்குறாரான்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறாரு அப்படின்னா, இந்த வாரம் ரியா வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க யாரு போகணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வாரத்துடைய வீக்லி அனாலிசிஸ் சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாரமா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் என்னோட சௌந்தர்ய வயசு வருது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். சௌந்தர்ய நீங்களும் கிடல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஏங்க பிஆர் டீம் பாருங்க இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. That's it.